ஹலோ ஹாய் பீபர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா T20 சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20 லக்னோவில் நடந்தது. அதில் ஸ்ரீலங்கா டாஸ் ஜெயிச்சு போலிங் எடுத்தாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா அதில் வந்து 199 ரன்ஸ் வந்து 20 ஓவர்ஸில் அடித்தாங்க. ஸோ நல்ல ஒரு இந்தியா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷானும் பயங்கரமாக ஆனாங்க. ஒரு 12 ஓவர்ஸ் கிட்ட 111 பார்ட்னர்ஷிப் கிட்ட போட்டாங்க. நல்லா அடிந்த ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா 44 ரன்ல அவுட் ஆனார் லஹிர் குமாரா பாலில். அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானுக்கும் ஷயாஸ் அய்யருக்கும் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் வந்தது. சூரியகுமார் யாதவும் விராட் கோலிலாம் இந்த சீரீஸில் ரெஸ்ட் கொடுத்ததுனால இவர் ஷயாஸ் அய்யர் வந்து ஓப்பனிங் பண்ணார். ஸோ அவர் ஷயாஸ் அய்யர் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. பார்த்தீங்கன்னா நல்லா ஆடினார், அவரும் ஒரு 50 அடித்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க, இவர் இஷான் கிஷானோட கேச்சஸ்லாம், ஸ்ரீலங்கன் போலர்ஸ் ஃபீல்டர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானும் வந்து நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணி திரும்பியும் ஒரு மிடவுனில் தூக்கி அடித்து ஒரு 89 ரனில் இஷான் கிஷான் அவுட் ஆனார். செஞ்சுரி அடிப்பார்னு பார்த்தோம். பட் ஷ்ரேயாஸ் அய்யரோட பேட்டிங் நல்லாவே இருந்தது, ஒரு 57 ரன்ஸ் கிட்ட அடிச்சு நாட் அவுட் இருந்தார். ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே ஒரு நல்ல போலிங் போடல. பார்த்தீங்கன்னா லஹிர் குமரா மட்டும்தான் நல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தார். அவர் 145 கன்சிஸ்டண்டாக போடுறார், 142-145 ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வர ஒரு சூப்பரான ஒரு ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் போலர் பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஸ்ரீலங்கா பேட்டிங் வந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பத்து நிஷாங்கா காமில் மிஷ்ரா ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேரோட விக்கெட்டுமே போயிட்டு புவனேஸ்வர் குமார் சூப்பராக எடுத்தார் போலிங்கில், அவரோட போலிங் அவரோட இன்ஸ்டிங்கில் எடுத்தார். ஸோ ரெண்டு பேர் விக்கெட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்லங்கா வந்து பேட்டிங் வந்து அவர் நல்லா ஆனார். பார்த்தீங்கன்னா அவர் 53 ரன்ஸ் கிட்ட அடித்தார் நல்ல இந்தியன் போலர்ஸ். ஸோ டார்கெட் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணுவாங்கன்னு தான் பார்த்தோம், அவங்களால அடிக்க முடியல. கர்ணரத்னேவும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 ரன் தான் அடித்தார். ஸோ கேப்டன் ஷானக்கா தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கொஞ்சம் ஆடி அடிக்க ஆரம்பித்தார், ஒரு 3-6 கிட்ட அடித்தார். அப்படி இருந்தும் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டிங்கில் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த 199 ரன்ஸ் அடிக்க முடியல அவங்களால. இப்போது ஸ்ரீலங்காவாலையும் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸில் ஒரு 137 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது 6 விக்கெட்டை விட்டு. ஸோ இந்தியன் போலர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா போட்டாங்க. யுவேந்திர சாவலும் பார்த்தீங்கன்னா 3 ஓவரில் 11 ரன்ஸ் தான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஜடேஜாவும் 4 ஓவரில் 28 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். எல்லாரோட இந்தியன் போலர்ஸ் பர்ஃபார்மன்ஸுமே நான் நல்லா இருந்தது. பூவி பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் 9 ரன் தான் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்தியன் போலர்ஸ் எல்லாமே இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்தியன் பேட்டர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, ரோஹித் சர்மா, இஷான் கிஷானோட ஸ்டார்டிங். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா போலர்ஸ்லையும் பூவியோட போலிங்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதனால் இந்தியா இதில் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கேச்சஸ்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக வின் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இஷான் கிஷான் வாங்கினார். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் T20 இன்டர்நேஷனல் வந்து தர்மசாலா ஸ்டேடியமில் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் போலிங் எடுத்தாங்க. ஸோ ஸ்ரீலங்காவும் வந்தாங்க ஃபஸ்ட் மேட்சில் விட்டதை பிடிக்கணும்னு. இதில் அவங்க பேட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது, செம்மையாக ஆடினாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 67 ரன் பார்ட்னர்ஷிப், 8.4 ஓவர்ஸ்க்கு குந்திலக்காவும் நிசாங்காவும் அடித்தாங்க, சூப்பரான ஒரு ஆடி. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே நல்லா ஆனவங்க, இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா பூவியோட போலிங்கில் நிசாங்கா அவுட் ஆனார், ஜடேஜா பாலில் குந்திலக்கா அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் ரொம்ப டவுனாக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனாங்க. பார்த்தீங்கன்னா கேப்டன் ஷானக்கா மட்டும் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆனார், ஒரு 47 ரன் 19 பாலில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடித்தார். அதனால தான் இந்த 183 ரன்ஸ் கிட்ட ஸ்கோரே வந்தது. நல்லா ஃபாஸ்ட் ஆடி ஒரு 5-6 கிட்ட அடித்தார், சூப்பராக பண்ணார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸில் ஸ்ரீலங்கா வந்து ஒரு 183 ரன்ஸ் அடித்தாங்க. இந்தியன் போலிங்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சம் நல்லா போடுறது பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து 4 ஓவரில் ஒரு 24 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ யுவேந்திர சஹாலும் பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் ஒரு 27 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். மிச்சவங்க எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 184 ரன்ஸ் டார்கெட்டோட வந்தாங்க பேட்டிங் பண்ண. ஆக்சுவலாக இந்த செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. பட் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு பேரும் ஒரு நல்ல 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 1 ரன்னும் இஷான் கிஷான் 16 ரன்லையும் அவுட் ஆகிட்டாங்க ஓப்பனிங்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் இவங்க ஸ்ரேயாஸ் அய்யரும் சஞ்சு சாம்சனோட பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் இருந்தது. ஒரு 84 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தேர்ட் விக்கெட்டுக்கு சஞ்சு சாம்சனும் ஸ்ரேயாஸ் அய்யரும் சூப்பராக ஆடினாங்க. பார்த்தீங்கன்னா அதில் சஞ்சு சாம்சன் வந்து திடீர்னு நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டார். அவர் எப்படி இப்போ கொஞ்ச நாள் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் இந்தியன் ஜெர்சி போட்டாலே. பட் ஆனால் இதில் ஒரு நாள் நல்லா ஆனார், ஒரு 39 ரன் அடித்தார் ஒரு 25 பாலில். அதுவும் லஹிர் குமாரா பாலில் ஒரு 3-6 அடித்தார். ஸோ அவர் சஞ்சு சாம்சன் நல்லா ஆடி இருந்த சஞ்சு சாம்சனும் தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டார் தேவையில்லாத ஷாட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் அய்யர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஜடேஜா கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்புமே வேற லெவலில் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் அய்யரோட பார்ட்னர்ஷிப் செம்மையாக ஆனாங்க. ஸ்ரேயாஸ் அய்யர் ஒரு பக்கம், ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட ஒரு பக்கம், ஜடேஜா பொழந்து கட்ட ஆரம்பித்தார். அந்த 16th ஓவர் சமீராவோட ஓவரை ஜடேஜா கீழே கிழிச்சிட்டாரு. 3-4 ஒரு 6 கிட்ட அடிச்சு ஒரு 21 ரன் கிட்ட அடிச்சு
மேட்ச் அப்படியே இந்த பக்கம் கம்ப்ளீட்டா இந்தியா பக்கம் கொண்டு வந்துட்டாரு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்ரேயா சைரில் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் செஞ்சுக்கு அடிக்கிறதா இருந்தது. ஸோ நல்லா தான் ஆடிந்தாரு, இன்னும் கொஞ்சம் அவர் ஆடிந்தா அடிச்சிருக்கலாம், அவரும் ஃபார்ம்ல இருந்தார். பட் ஜடேஜா ஒரு பக்கம் மறுபக்கம் செம்மையா ஆட ஆரம்பிச்சிட்டார். வந்து ஒரு 45 ரன் 18 பால் அடிச்சார், ஒரு 7 4 ஒரு 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஸ்ரேயா சைரும் பாத்தீங்கன்னா ஒரு 74 ரன்ஸ் நாட் அவுட்ல இருந்தாரு. பட் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தான் இந்த மேட்ச் வின் பண்ண காரணம். ஒரு பக்கம் மேட்ச் ஸ்ரீலங்கா பக்கம் வந்தது, பட் இவங்க ரெண்டு பேரோட ஒரு வேற லெவல் பார்ட்னர்ஷிப் இந்த மேட்ச் வின் பண்ண வச்சுது. ஸோ இந்த செகண்ட் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அதே மாதிரியே தேர்ட் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா சேம் தர்மசாலா ஸ்டேடியம் தான் நடந்தது. செகண்ட் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் நடந்த அடுத்த நாளே இது நடந்தது, கன்சிக்யூட்டிவாக நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டாஸ் ஜெயிச்சு இதில் பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ ஸ்ரீலங்கா பேட்டிங் இதுலேயுமே ரொம்ப போராதான் இருந்தது. ஒரு 20 ஓவர்ஸில் 146 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது 5 விக்கெட் விட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் 60 ரனுக்கு 5 விக்கெட்டை விட்டுட்டாங்க மலமலன்னு. ஸோ அவங்க பேட்டிங் யாருமே பெருசாக இல்லை. பட் ஆவேஷ் கான் இவங்கலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல குவிக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க, ஆவேஷ் கான் ஹர்ஷல் பட்டேல்லாம். இப்போது 64-5 இருக்கும் போது கேப்டன் அஸ்லங்கா வந்தார், அவர் தான் மேட்சோட டீமோட மானத்தை காப்பாற்றினார், ஸ்ரீலங்கா டீமோட மானத்தை. ஒரு 74 ரன் அடித்தார் ஒரு 38 பாலில், செம்மையாக ஆடினார், ஒரு 5 6 அடிச்சு பயங்கரமாக அடிச்சு பறக்க விட்டார் அஸ்லங்கா. ஸோ அவரால் தான் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒரு 146 வந்தது. ஸோ இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், சிராஜ் எல்லாமே சூப்பராக போலிங் போட்டாங்க, ரவி பிஷ்ணாயும் நல்லா போட்டார் போலிங். ஸோ இந்தியன் போலிங் எல்லாமே நல்லா இருந்ததுனால தான் இவ்வளோ கம்மியான ரன்குள்ளே ஒரு தர்மசாலா மாதிரி ஒரு பேட்டிங் பிச்சில் ஸ்ரீலங்காவை அமுக்க முடிஞ்சது நம்மளால். ஸோ இப்போ 147 ரன்ஸ் டார்கெட்டோட இந்தியா பேட்டிங் வந்தாங்க. செகண்ட் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் இஷான் கிஷான் இன்ஜுரி ஆனதுனால இதில் வந்து சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பண்ணார் ரோஹித் சர்மாவோட. ஸோ இவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அடிப்பார்னு பார்த்தா சஞ்சு சாம்சனும் பெருசாக அடிக்கல, ரோஹித் சர்மாவும் பெருசாக அடிக்கல, ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டாங்க சிங்கிள் டிஜிட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸ்ரேயா சையர் தான் வந்தார் பேட்டிங்கில். ஸோ ஸ்ரேயா சையரும் தீபக் ஓடாவோட பேட்டிங் ரொம்பவே நான் நல்லா இருந்தது. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நான் நல்லா ஆட ஆரம்பித்தாங்க. தீபக் ஓடாவும் ஒரு பக்கம் அடிச்சு ஆட ஆரம்பிச்சு ஒரு 21 ரன் அடிச்சார் 16 பாலில். ஸோ இன்னும் ஆடுவார்னு எதிர்பார்த்தோம், பார்த்து அவரும் போயிட்டு லக்ரு குமாரா பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டார். அடுத்து வந்த வெங்கடேஷ் ஐயரும் பார்த்தீங்கன்னா 5 ரனில் அவுட் ஆகிட்டாரு. வழக்கம் போல் ஸ்ரேயா சையர் ஜடேஜா தான். ஸோ இந்த மேட்ச்சில் திரும்பி மேட்சை கொண்டு போனாங்க சேசிங்கில், ரெண்டு பேரும் ஒரு 45 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸ்ரேயா சையர் வழக்கம் போல் செம்மையாக அடிச்சு ஆட ஆரம்பித்தார். ஒரு பக்கம் ஜடேஜாவும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாரு, ஜடேஜா ஒரு 22 ரன் அடித்தார் 5 பாலில். ஸோ ஸ்ரேயா சையர் நல்லா அடிச்சு ஆட ஆரம்பிச்சு அவர் தான் கடைசி பாலில் ஒரு 4 அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸ்ரேயா சையர் இந்த மேட்ச் ஃபினிஷராக இருந்தார் சூப்பராக. சூப்பராக மேட்சை ஃபினிஷ் பண்ண ஸ்ரேயா சையர் 73 ரன் நான் நாட் அவுட்ல இருந்தார். ஸோ அவர் இந்த 3 டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனலுமே நாட் அவுட்டாக தான் இருந்திருக்காரு, அவர் விக்கெட் யாருமே எடுக்கல. ரொம்ப ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இதில் மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான் வாங்கினார், மேன் ஆஃப் த சீரீஸும் ஸ்ரேயா சையர் தான் வாங்கினார். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சூரியகுமார் யாதவ் இந்த ஸ்குவாட்ல இல்லாத டைமில் அவர் பிளேஸ்க்கு இவர் வந்து ரொம்ப நல்லா ஆனார். இப்போ வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ இந்தியன் டீமில் ரொம்ப காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ சூரியகுமார் யாதவ் சான்ஸ் கிடைக்குமா இல்லை ஸ்ரேயா சையர் கிடைக்குமா, அந்த நம்பர் 4 ஸ்லாட். இப்போ விராட் கோலி வந்துட்டார்னா இவங்களாம் நம்பர் 4 தான் ஆடி ஆகணும். ஸோ அதனால் ரொம்ப ஒரு காம்படிஷன் இருக்கும் போது இதில் வந்து யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியும் நம்பர் 4. ஸோ அதனால் இதில் வந்து யாருக்கு சான்ஸ் கிடைக்கணும்னே சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஐபிஎல்லும் வரப்போகுது. ஸோ ஸ்ரேயா சையரோட ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது, பார்ப்போம் இதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து யங்ஸ்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஈக்குவலாக கோச் ராகுல் டிராவிட் வந்து சொல்லி சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் போலர்ஸ் எல்லாமே ஹர்ஷல் பட்டேல், ஆவேஷ் கான், புவனேஸ்வர் குமார் எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலர் எல்லாம் நல்லா போட்டாங்க எல்லாருமே. அதனால் பார்ப்போம் இந்த வேர்ல்ட் கப் வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. கேப்டன் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வேறு லெவலில் இருக்குது, பார்ப்போம் இப்போ வர வேர்ல்ட் கப்லேயும் அவரோட கேப்டன்சி நல்லா பண்ணி இந்த மாதிரி இந்தியா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா இந்த வாட்டி டி20 வேர்ல்ட் கப் அடிக்கலாம். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.